வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்ப்டி. நாங்கள் ஹோஸ்ட் புல்லட் டைம் ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. பிராட் பிட், ஆரன் டெல்லர் ஜான்சன், பிரைன் டைடிஸ், ஹென்ரி, ஜோயி கிங், பேட் பனி, ஜாஜே பீச், ஹீரோயிக் சனடா, சாண்ட்ரா புலக்னு சொல்லி உள்ளூர் மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்கு. ஒரு சின்ன கேமியோ ரோலுமே ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்க இந்த ஆக்ஷன் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் டேரக்டர்னு சொல்லலாம், டேவிட் லீச். இதுக்கு முன்னாடி டெட்பூல் 2, அட்டாமிக் பிளாண்டு, ஹாப்ஸ் அண்ட் ஷா, அவ்வளோயே ஜான் விக் 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் குவாடினேட்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஆக்ஷன் டேரக்டர், ஆக்ஷன் ஆக்டர்ஸ் வச்சு என்ன படம் எடுக்க முடியும்? ஆக்ஷன் படம் தான். அண்ட் படம் முழுக்கவே அந்த ஆக்ஷன் தெரிகிதுங்க. பட் ஆக்ஷனுங்கிறதுமே தாண்டி டெட்பூல் 2, ஹாப்ஸ் அண்ட் ஷாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட அந்த ஹியூமருமே பார்த்தீங்கன்னா அழகாக சேர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கணும், ஹியூமர் கலந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து செக் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இவருடைய முந்தைய படங்கள் மாதிரியே அந்த ஆக்ஷன் அண்ட் ஹியூமர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த நிலைகளில் பக்கமாக போகட்டாக இருக்கு. ஸோ அந்த படம் பார்த்தவங்க உங்கள் தாட்சி கீழே காம பண்ணுங்க. அதை தொடர்ந்து பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிராட் பிட்டை சொல்லி ஆகணும். மனுஷன் எந்த ஒரு படத்தில் இருந்தாலும் பக்காவாக அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொருத்திடுறாங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம ஆக்ஷன் கேரக்டராக இருப்பார் நினைப்பீங்க. பட் அந்த ஒரு ட்விஸ்ட், ஆல்ரெடி அசாசனாக இருந்தவரை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹிட்மேன் வேலைகள் எல்லாத்தையுமே விட்டு அமைதி பதவி நோக்கி போயிருப்பாரு. பட் அப்போதைக்கு குறுக்க அந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி ஏகப்பட்ட அசாசன்ஸ் முன்னாடி வந்து நிற்க தக்கல் என விட்டுருக்கடான்னு சொல்லி அவர் பண்ணுற அந்த சில பல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கேன். அது எல்லாத்தையுமே தாண்டி ஆக்ஷனை கூட அவர் ரொம்ப காமெடியோட சேர்த்து ஹியூமரோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டே பண்ணுறாரு. நான் உன்னை வேணும் நடிக்கல, வேணும்னு கொல்லலை, ஆல்சோ அவங்க சாகும்போது சில பல டைலாக்ஸ் தான் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிராட் பிட்டா ஒரு வித்தியாசமான டோனில் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவர் இறங்கினா ஆக்ஷனுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமரையுமே பக்கவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூப்பராகவே அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டே கலவுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நீங்கள் பிராட் பிட்டோட ஒரு வேறு முகத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக. இவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் பிராட் பிட்டை தாண்டி ஷைன் ஆன ரெண்டு கேரக்டர்ஸ்னா அது கண்டிப்பாக ஜோய் கிங்கோட பிரின்ஸ் கேரக்டர் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஓகே சின்ன பொண்ணாக இருக்கா ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இறங்கி எல்லாரையுமே போட்டு பழந்து கட்டுவா. தக்காளி விட்றா நாளை பொருளை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கோவத்தை கிளவி விடுவா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கிளப்பி விடக்கூடிய ஒரு வித்தியாசமான கேரக்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நிறைய ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும். அந்த சமயத்தில் அடி சண்டால பாதுகத்தி உன்னை டம்மி பீஸ் நினச்சினே அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிரின்ஸுங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சம அமேசிங்கான கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து லெமன் அண்ட் டேஞ்சரின் சொல்லப்பட ஒரு ட்வின்ஸை காமிச்சிருப்பாங்க. அதில் லெமனோட அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து வில்லனாக தான் ஸ்டார்ட் ஆகியிருப்பார், ஒரு அசாசின் மாதிரி ஆரம்பிச்சிருப்பார், நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பார். பட் அந்த கேரக்டர் கூட அந்த ஒரு மாரல் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமஸ் த டேங்க் இன்ஜினை வச்சு நிறைய இடங்களில் ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அது மூலிமா அவருடைய அந்த கேரக்டர் ஆர்க்குமே ஃபைனலாக அந்த படம் முடியும் போது சேஞ்ச் ஆகவும் செய்யுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிராட் பிட்டை தாண்டி ஷைன் பண்ண மற்ற ரெண்டு கேரக்டர்ஸ் இவங்க தான். இவங்களை தாண்டி ஆப்வியஸ்லி நம்ம ஆரன் டெல்லர் ஜான்சனோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், பேட் பன்னி அந்த ஒரு சிங்கர் கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு 5 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஜாஜே பீச், இதுக்கு முன்னாடி ஜோக்கர்லேயும் சரி டெட்பூல் 2 கூட டாமினோன் பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்குமே ஒரு குட்டி ஆக்சஸ் இருக்கும் சமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படி தான் இருக்குது. பட் கேரக்டர் டெப்த் அண்ட் ரிடம்ஷன் சொல்லி பார்க்கும்போது அந்த லெமன் அண்ட் பிரின்ஸ் தான். ஸோ கேரக்டர் காஸ்டிங் வைஸ் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. முடிஞ்சளவுக்கு எல்லா கேரக்டருமே அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஒன் லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ட்ரெயினில் ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியை எடுக்கிறதுக்கு கிரேவருங்கிற ஒருத்தர் வரணும், ஆனால் அன்றைக்கி அவன் வைத்த கலக்குதுன்னு சொல்லி லீவ் போட்டுறான். அவனுக்கு பதிலாக நம்ம பிராட் பிட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பொட்டியை எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான சிம்பிள் மேட்ரு, ஒரே ஸ்டாப்பில் முடிக்கிறப்பாருன்னு சொல்லி உள்ளே ஏறுறாரு. ஆனால் அந்த பொட்டியை தொட்டது அப்புறம் தான் சனியை முதுகு மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிக்குது. அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பொட்டியை எதுக்கு தூக்குறதுக்காக மற்றவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க, அண்ட் இவங்க எல்லாருமே எதுக்கு பிராட் பிட்டை கொல்ல வராங்க, உண்மையாக இவங்க பின்னாடி இருக்க அந்த வில்லன் யாருன்னு சொல்லி அந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நவுந்துட்டுருக்கேன். பட் மொத்த ஸ்டோரியுமே ட்ரெயினுக்குள்ளே தான் நடக்குது, ஒரு புல்லட் ட்ரெயினுக்குள்ளே மட்டும்தான் நடக்குது. அந்த ட்ரெயினுக்குள்ளே என்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுக்க முடியும், அது எப்படி பிரம்மாண்டமாக உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்கமாக அந்த டேவிட் லிஸ்ட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே ரசிக்கபடி இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெப்பிட்டேட்டிவாக வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கதை எழுதியிருக்காரு. எவ்ரி சிங்கிள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கிறதுக்குனே ஒரு கதை இருக்கும். சும்மா ரேண்டமாக ஜான்விக் படத்தில் வர மாதிரி அசாசின்ஸ் வந்து இறங்கி சண்டை போடுற மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. அந்த மோட்டிவை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அந்த சண்டை நடக்கும்போதே அந்த மோட்டிவை ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ண விதம் சொல்லி எல்லாமே கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. அண்ட் அந்த கான்ஃபரண்டேஷன், அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற கான்ஃபரண்டேஷன், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெப்பிட்டேட்டிவாக வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கன் ஃபைட்டு, ஸ்வாட் ஃபைட்டு, தப்பிச்சு ஓடுறது, அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், டக்குன்னு கொலை பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்து அந்த ட்விஸ்ட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான், நிறைய பேரோட அந்த பேக் ஸ்டோரி சொல்லி ஆகணும். பட் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சோன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரன் போயிட்டே இருக்கு. பட் சில இடங்களில் அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேக் டு பேக் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட்டு கொண்டான மரியாதை போயிடுதுன்னு சொல்லலாம். ஸோ பேக் டு பேக் கொடுக்காம அந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் அது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. செகண்ட் ஆஃப்லலாம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கும்னு நினைப்பீங்க, அது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி நடக்கும். அது எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது.
ஆக்ஷன் பிரியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு ஆக்ஷன் 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 போயிட்டுருக்கேன். பட் பாசிட்டிவ் பாயிண்ட் அது நிறைய இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட்லையுமே சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங் வித் டைலாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கலாம், பிகாஸ் அந்த ஃப்ரூட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ரெப்பீட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நடுவில் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த பேக் ஸ்டோரி வருது, அந்த ஆக்ஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. படத்தோட ரன் டைம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஆக்ஷன் பரபரன்னு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை கட் பண்ணி ஒரு ஹியூமருக்காக ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த சீன் அந்த ஆக்ஷனோட வேகத்தையே பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஒன்று அந்த சீனை அந்த ஆக்ஷன் ஆரம்பித்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும், இல்லை ஆக்ஷன் முடிச்சுட்டு பின்னாடி போட்டிருக்கணும். சில சீன் நடுவில் வச்சிருக்க அந்த கணத்தினால அது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே பாதிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ட்ரெயினுக்குள்ள நடக்கிற ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிப்பீட்டிவாக இருக்கும்போது அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக சலிப்பு தட்டுது. அது பத்தாத குறைக்கு லென்த்தியான அந்த டைலாக் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காமெடிக்காகவே வச்சிருக்காங்க. போதுண்டா எப்பா ஆக்ஷன் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சில இடங்களை நீங்களே கேட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரே இடத்த திரும்ப திரும்ப காமிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்பீட் படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யாராலுமே மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். ஒரே பஸ்ஸுக்குள்ள நடக்கிற ஸ்டோரியை தான் கூட்டு போயிருப்பாங்க. பட் அந்த பஸ் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அது வெடிக்கிற வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு இடத்துலையுமே லேகே ஆகாது, அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க காமெடியுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மோர் லைக் ஆக்ஷன் ஓரியன்டாக தான் அந்த படமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக கமிட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ஷனுக்கு நடுவில் ஹியூமர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வம்படியாக அந்த ஹியூமரை திணிச்சது கண்டிப்பாக அந்த ஆக்ஷனோட பேஸே கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. டேவிட் லிச் முன்னாடி டெட்பூல் 2 ஆப்ஷன் ஷா எடுத்திருக்க அந்த கணத்தினால அதில் வர மாதிரி ஹியூமர் அண்ட் ஆக்ஷனை பிளெண்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காரு. அந்த படத்தில் ஒர்க் ஆன அந்த ஃபார்ம்லாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா சிங்கிள் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணல, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வாடா காமெடி பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்புது. ஆல்சோ மொத்த படமே புல்லட் ட்ரெயினுக்குள்ளே தான் நடக்குது. அந்த புல்லட் ட்ரெயினுமே ஒரு கேரக்டராக மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். எப்படி சொல்ல வரன்னா அந்த ஸ்பீட் படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை டைட்டானிக் படத்தை எடுத்துக்கோங்க. அதில் அந்த டைட்டானிக்காக இருக்கட்டும், ஸ்பீடில் வர பஸ்ஸாக இருக்கட்டும், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தனி கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுற போது ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த புல்லட் ட்ரெயினுக்கு சிங்க் ஆகலை. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், ரைட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமாக அமைச்சிருந்தாங்க. இந்த கதையை யாருமே கெஸ் பண்ணவே மாட்டீங்க. படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய ட்விஸ்ட்டை வச்சு அந்த ட்விஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணியும் கூட்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தோட கதையில் எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் எனக்கு எதுவும் மைனஸாக தோணுது. பட் அதை தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு அமேசிங்கான ஆக்ஷன் படம் தான். ஸோ ஆக்ஷனாக பக்கமாக நிறைய இடங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் நிறைய இடங்களில் அந்த படத்தோட சீனியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எலிவேட் பண்ணுது. ஹியூமர் சில இடங்களில் ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஆக்ஷன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்தா செக் பண்ணி ஆகணும். வில்லனை இன்னும் கொஞ்சம் டிமாண்டிங்காக காமிச்சிருந்தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஆக்ஷன் மூவி தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, படம் பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எவ்வளோ அந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அது மீக்கெல்லாம் காம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசாமனோட லிமிட் பண்ணி இருக்கோம். ஹாஃப் அண்ட் கைஸ் வாட்டா.